அந்த நூடுல்ஸ்லாம் இங்கே தானே எங்கேயோ இருக்கும். ஏய் நருட்டோ, எப்படிப்பா இருக்க? எனவே மறுபடியும் நீயா? நான் உண்ட என்னடா சொன்னேன், இனிமே கண்ணிலே நீ படக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? டேய், இனிமே லீஃப் வில்லேஜுக்கு வரக்கூடாதுன்னுடா சொன்னேன். உன்னெல்லாம் அன்னைக்கே போட்டிருக்கணும்டா. உன்னை உயிரோட விட்டு வச்சேன் பாத்தியா, என் புத்தி செருப்பால் நானே அடிக்கணும்டா. டேய் என்னடா பண்ற? உன்னை பரலோகத்துக்கு அனுப்ப போறேன். ஐயையோ, சமணிங் ஜுட்ஸு! ஓ நோ, நான் நினைச்ச விட உனக்கு நிறைய இந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கு. டேய் ஹட்டோரி, என்னடா பண்ண? நான் எப்படிடா இங்க வந்தேன்? நான் உன்னை சமன் பண்ணிருக்கேன்டா சோமோ. ஏது சமன் பண்ணிருக்கியா? அப்படின்னா என்னடா? நீ இப்ப எனக்காக சண்டை போடணும். ஏது சண்டை போடணுமா? போடாங்க. டாக்டர் செக்கப்புக்கு வர டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் என்னடா, என்னால அசைய முடியல. நான் தான் சொன்னேன்ல, நான் உன்னை சமன் பண்ணிருக்கேன்னு. நீ எனக்காக சண்டை போட்டுதான் ஆகணும். டேய் இது என்னடா புதுசா இருக்கு? நான் எனக்காகவே சண்டை போட மாட்டேன். நான் எதுக்குடா உனக்காக சண்டை போடணும்? அங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? மறுபடியும் கொண்டு போய் அடக்கப்பட்டாதுகளோ நினைச்ச. நினைச்சேன் நாய்க்கு வயிற்றுல பாரு. இருக்குது. இவதான் டோரா. என்னடா கோயம்புத்தூருக்கு பார்சல் அனுப்புற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கீங்க? டேய் யாரா இது? டேய் சோமு, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா எல்லாரும் இதைய கேக்குறீங்க? என்ன பார்த்தா என்ன பிளட் டொனேட் பண்ணிட்டு போக வந்த மாதிரியாடா இருக்குது. இல்ல உடம்புல பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஆனா ஹாஸ்பிட்டல்லே வீடு கட்டி குடும்பம் நடத்துற அளவுக்கு இருக்கும்னு இப்பதான்டா தெரியும். அவர் யாருடா, எதுக்காக வந்திருக்காரு? அவர் தான் அங்கிள், டோராவை சரி பண்ண வந்திருக்கார். ஓஹோ, இப்ப என்ன பண்ண போறீங்க அங்கிள்? முதல்ல டோராவுக்கு யாரு செய்வன வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். என்னடா ஆச்சு? தெரியலையேடா. என்ன நடக்குது? நான் எப்படி இங்க மாட்டிக்கிட்டேன்? டோரா, உனக்கு யாரோ செய்வன வச்சிருக்காங்க. என்ன இப்படி சொல்றீங்க? பயப்படாத, உனக்கு வச்சிருக்க செய்வன எடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் செய்வன சீல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என் கூட வா. என்னடா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அதானே சோமோ, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்ரா. என்ன டாக்டர், ஆடி தள்ளுபடியில 100 ரூபாய்க்கு 4 லுங்கின்னு ஆஃபர் தான் போட்டிருக்கானுங்களா? நாயை ஊசி போட்டு கொன்றுவோமா? லிவரை டெவலப் பண்ணிட்டோம்டா. அப்படின்னா இன்னைக்கு ஆபரேஷனா டாக்டர்? முதல்ல காசை கவுண்டர்ல கட்டிட்டு பில்ல கொண்டு வா, ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுதானே பார்த்தேன். என்னடா காசை பத்தின பேச்சே இன்னும் வரலையேன்னு. வெட்டி பேச்சு பேசாம காசை கட்டிட்டு ஆபரேஷன் தேட்டருக்கு வந்து சேர்ற வழிய பாடுறா. என்னடா சரக்க போட்டு படுத்துட்டானா? ஏதோ மந்திரத்தை சொல்லி மயங்கிட்டாரு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா டோராவை காப்பாத்திருவான். டேய் ஜீனி, எட்டடா போய் பில்ல கட்டிடு. சரி சரி. டேய் சோபு, கட்டிட்டடா. அப்படியா, வரட்டுமாடா ஃபன்னி பாய்ஸ். அவளே விடுங்கடா, அவன் கிடக்குற அரலூசு. அங்கிள் என்னாச்சு, சரி பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல. என்ன சொல்றீங்க அங்கிள்? செய்வன ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எனக்கு ஒரு ஆட்டோட காலு வேணும். ஏதாவது சூனியம் பண்றதுக்கா? இல்ல, சூப்பு வச்சு குடிக்கிறதுக்கு.
உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு. ஐயோ என்னயா சொல்ற தம்பி, செய்வன் எடுக்கிறதுலாம் சாதாரண மேட்டர் கிடையாது, அதுக்கெல்லாம் ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். போய் சூப் வச்சு குடிச்சிட்டு நாளைக்கு வந்து பாப்போம். இப்ப என்னதான் பண்றது? வேற என்ன வழி? வாங்க போவோம். ஐயோ அடப்பாவி, டோராக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண பாத்தியடா. டேய், நான் சொல்றத முதல்ல கேளுங்கடா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா. ஆமா, இந்த புஜ்ஜி தான் டோராக்கு செய்வன வச்சிருக்கானு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் டோராவோட செய்வனை எடுக்க ட்ரை பண்ணப்பவே அத புஜ்ஜி தான் வச்சாங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு அந்த டோரா தான் முக்கியம். என்ன சொல்லலாம், இப்படி எல்லாம் சொல்ற? எனக்கு எப்பவுமே நீ தான் முக்கியம். நான் தான் முக்கியம்னா எனக்காக அந்த டோராவை கொன்னுடு. எது, டோராவை கொல்லணுமா? அன்னைக்கே நான் அனபல் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன், ஆனா அவ எப்படியோ மோப்பம் பிடிச்சு வந்துட்டா. என்ன அவாய்ட் பண்றியா புஜ்ஜி? அனபல், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. என் கையில என்ன இருக்குதுன்னு பாத்தியா? என்னது இது, எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்குதே. இதுதான் டோராவோட முடி. ஒண்ணு இருந்தாதான் அதுக்கு பேரு முடி. மொத்த தலையோட எடுத்துட்டு வந்தா அதுக்கு பேரு முடி இல்ல, விக்கு. இந்த முடி எதுக்கு தெரியுமா? எதுக்கு? ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காசு வாங்க போறியா? நான் டோராக்கு செய்வினை வச்சு அவளை கொல்ல போறேன். அனபல், என்ன சொல்ற? ப்ளீஸ் அப்படி பண்ணாத. உனக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் தரேன் புஜ்ஜி. ஆப்ஷன் நம்பர் 1, நீ ஏன் கூடவே இருக்கணும், டோரா சாகாதபடி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆக மட்டும் செய்வினா வைப்பேன். ஆப்ஷன் நம்பர் 2, நீ ஏன் கூட பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஆனா டோரா உயிரோட இருக்க மாட்டா. நீ தான் முடிவு பண்ணணும். சரி சரி, நான் ஆப்ஷன் 1 எடுத்துக்கிறேன். தட்ஸ் மை புஜ்ஜி. என்ன புஜ்ஜி, டபுள் கேம் ஆடுறியா? அனபல், என்ன சொல்ற? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. டோராவை காப்பாத்தலான்னு பாக்குறியா? நான் ஒண்ணுமே பண்ணல அனபல், என்ன நம்பு. நான் உன்னை நம்பணும்னா நீ டோராவை கொல்லணும். நீ டோராவை கொல்லுறியா இல்ல நான் கொல்லட்டுமா? நானே கொல்றேன். அப்படிதான் டோராவை கொல்ல வந்தேன். பாத்தீங்களா போலீஸ்கார், அவனே வாக்கு மூலம் கொடுத்துட்டா. ஏய் புஜ்ஜி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கடா. அடா பாவீங்களா, என் கதையை கேட்டு ஃபீல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டீங்களாடா. எப்படா போலீஸ கூப்பிட்டீங்க? நீ கதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே கூப்பிட்டுட்டோம்டா. புஜ்ஜி போலா பா. டே டே, வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா. ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா, ப்ளீஸ்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஊரே தெரிஞ்சுகிட்ட உலக புரிஞ்சுகிட்ட கட்படி கட்படி. அவர் கதை சொல்ல ஆரம்பிச்சாரா நம்ம வேலை நடக்காதுடா. பச்சை குழந்தை.